Hi friends, welcome to my mama's channel. நம்ம எப்பவுமே நம்ம வீட்ல ஃபங்க்ஷன்னா பால் பாயாசத்தை வச்சு தான் நாம தொடங்குவோம். அதுபோல இப்போ நான் பால் பாயாச ஐஸ்கிரீம் தான் நான் செஞ்சிருக்கேன். நம்ம பாரம்பரிய பால் பாயாசம். நம்மளே நம்ம வீட்ல இது போல பால் பாயாசத்தை வச்சு ஐஸ்கிரீம் கேக் ரெடி பண்ணி நல்லா இது போல் டெக்கரேட் பண்ணி நம்ம வச்சோம்னா நம்ம குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமா விருப்பமா சாப்பிடுவாங்க. கிவி பழத்தை நான் கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸா நான் கட் பண்ணி டெக்கரேட் பண்ணிருக்கேன். நீங்களும் இது போல டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீமோட அந்த கிவி பழத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ அதை வச்சு கூட நீங்க டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இன்னொரு பழத்தை வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கேன். இப்போ கிரீன் கலர் திராட்சையை எடுத்து ரெண்டா கட் பண்ணி சுத்தி நான் டெக்கரேட் பண்ணிருக்கேன். இப்போ ஐஸ்கிரீம் எடுத்து அந்த பவுல்ல வச்சு சின்ன சின்ன பீசஸா கிரேப்ஸ் நான் ரவுண்ட் சைஸ்ல கட் பண்ணிருக்கேன். பார்க்கும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவர்ல இருக்கு. இப்போ நான் பால்கனியில வைக்கும் போது அந்த காக்காவுமே வந்துச்சு. ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. இப்போ நீங்க அந்த ஐஸ்கிரீம் பவுல்லையுமே எப்படி நான் டெக்கரேட் பண்ணிருக்கேன்றத நீங்க நோட் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு டேஸ்ட், நல்ல சூப்பராகவும் இருக்கும். நான் என்னென்ன பொருள் போடுறேன்றத நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பால் பாயாசம் வைக்கிறதுக்கு கடாயை ஹீட் பண்ணி நெய் ஊத்திருக்கேன். 200 சேமியா எடுத்து நல்லா நம்ம அந்த நெய்யில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம நெய்யில ஃப்ரை பண்ணும்போது தான் நமக்கு பாயாசம் செய்யும்போது சேமியா ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சேமியாவை. இப்போ பாயசத்துக்கு தேவையான அளவு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். 200 சேமியாவுக்கு 2 கிளாஸ் நான் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சேமியாவை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக விடணும். இப்போ நல்லா உங்களுக்கு வெந்து வந்துருச்சு, தனித்தனியாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு பாயசத்துக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சுகர் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சுகர் கரைஞ்சி வந்ததுமே இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நெய் ஊத்தி முந்திரியும் திராட்சையும் நான் வறுத்து போடுறேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்க வறுத்து போடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம பாயசத்துல எடுத்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கிடுவோம். நான் வந்து எப்போதுமே பால் பாயாசம் செய்யும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பாயாசம் ஆறி வெது வெதுப்பான டைம்ல தான் நான் பால் ஊற்றுவேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 லிட்டர் நான் ஊற்றிருக்கேன். நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கலாம். எப்போதுமே நம்ம ஆறின பிறகு பால் ஊற்றும்போது தான் நல்ல பால் ஒயிட் கலராகவே இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குன்றத பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் பாயாசம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்தது நான் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் போட்டு செய்யறேன்றத பாருங்க. இப்போ எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கு பாயாசம். இப்போ நான் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஒரு சின்ன பவுல்ல பாயாசம் எடுத்துட்டேன். அதுக்கு என்னென்ன பொருள் போடுறேன்றத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பால் 1/2 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இப்போ அதோட பால் பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் பால் பவுடர் போட்டு நம்ம செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கார்ன்ஃப்ளோர் மாவு 3 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். பால் பவுடர் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் மாவு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலில் எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி எடுத்துக்கணும், இல்லைன்னா அடியில் உங்களுக்கு ஒட்டிக்கும். நான் ஏன் கேட்டால் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலுங்கிறதுனால அடுப்பில் வைக்காம இப்போ கிண்டிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தான் இப்போ நான் அடுப்பில் வைக்கிறேன். இப்போ ஃபுல் ஃப்ளேம்ல நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிட்டு இருப்போம். கொஞ்சம் கெட்டியாயிடும், கொஞ்சம் ஹீட் ஆனதுமே. இப்போ நம்ம கிண்டிட்டு இருக்கும் போதே நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிருவோம். ஏன்னா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சோம்னா அடி பிடிச்சிரும். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பாயாசத்துலேயும் போட்டிருக்கோம். இப்போ கார்ன்ஃப்ளோர் மாவு பால் பவுடர் நம்ம பால் ஆட் பண்ணதுனால இனிப்பு தேவைப்படும். எனக்கு தேவையான அளவு இனிப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கெட்டியானதுமே இந்த ஸ்டேஜுக்கு நம்ம பாயாசத்தை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ரொம்பவும் கெட்டியானதும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கெட்டியானதுமே நம்ம பாயாசத்தை ஆட் பண்ணாதான் எல்லாமே ஒன்றா வரும். இப்போ எந்த அளவுக்கு வழுவழுப்பாக வந்திருக்கு பாருங்க. ஒன்றா சேர்ந்து ரொம்ப கெட்டியாக கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கிண்டிட்டு ஃபுட் கலர் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னிட்ட உள்ள எல்லோ கலர் ஃபுட் ஆட் பண்ணியிருக்கேன்.
நீங்க ஃபுட் கலர் வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோக்காக கலர்ஃபுல்லா இருக்கணும்ங்கிறதுனால நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா சேமா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அடுப்ப நான் ஆஃப் பண்ணிறேன். இப்போ நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திப்போம். உங்கள்ட்ட என்ன கேக் டின் இருக்கோ இல்ல இத மாதிரி சில்வர் டின் இருந்தாலும் நெய் எடுத்து ஊத்தி ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இப்போ அப்ளை பண்ணிட்டு பாயாசம் நம்ம ஐஸ்கிரீம் கேக்க நம்ம எடுத்து ரெடி பண்ணி ஊத்திட்டோம். இப்போ இத நல்லா ஃபேன் காத்துல ஆற விடணும். இப்போ நல்லா உங்களுக்கு ஆறி வந்திருச்சு. நம்ம தொட்டு பாக்கும்போதே கையில உங்களுக்கு ஒட்டாத அளவுக்கு இருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நல்லா இது ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சு ஃப்ரிட்ஜில நைட் ஃபுல்லா நான் வச்சிட்டேன். ஃப்ரிட்ஜில் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மார்னிங் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப ஐஸ் கட்டியாக ஆகிடக்கூடாது. ஃப்ரீசரில் 4 hours வச்சுருந்தா நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 4 hours மார்னிங் வச்சு இப்போ எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ் இதுதான். ரொம்ப ஐஸ் கட்டியாகவும் ஆகிடக்கூடாது. நல்லா மூடி போட்டு நீங்கள் காற்று போகாத அளவுக்கு வைக்கணும். இப்போ ஒரு நைஃப் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நம்ம கட் பண்ணும்போது நல்லா மெதுவாக கட் பண்ணணும். இப்போ ஒரு பிளேட்டு போட்டு நம்ம பெரட்டி இப்போ எடுத்துட்டோம்னா கேக்கு உங்களுக்கு அழகாக வந்துடும். நம்ம தட்டினா அதில் உள்ளது அப்படியே அழகாக வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ எந்த அளவுக்கு கிண்ணத்தில் ஒட்டாமல் இருக்குன்றத பார்க்குறீங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் டெக்கரேட் பண்ணாமல் இதே ஸ்டேஜ்லேயே நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டு சாப்பிட்லாம். நம்ம ஐஸ்கிரீம் பவுல்லையும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் டெக்கரேஷன் பண்ணணுன்றதுக்காக நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காட்டுறேன் கேக்கை. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு புதுசாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ நான் கட் பண்ணும்போதே பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்றத பார்க்குறீங்க. இது போல் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு ஐஸ்கிரீம் பவுலில் வச்சு கொடுத்து டெக்கரேட் பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கும்போது செக் பண்ணி